Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்குறத அத வந்து நாம உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறோம். என்ன அப்படினா பிறக்க போற குழந்தைக்கு முன்னாடியே Dress எடுத்தாச்சு. ஆனா வந்து Dress எடுக்க கூடாதுன்னு சொல்வாங்க. ஆனா வேற வழி இல்ல. நம்ம வேலைய நம்ம தான் பாத்துக்கணும்ங்கற மாதிரி ஏதோ சாமி மேல பாரத்தை போட்டுட்டு Dress எடுத்தாச்சு. சாமி மேல ஏன் பாரத்தை போடுறீங்க? இல்ல பெரியவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி Dress அதுக்கு அது அதாவது குழந்தைக்கு சம்பந்தப்பட்டது எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு கூட அப்படிதான். நாங்க எந்த இது எதுவுமே வந்து ஒரு கர்ச்சிப் கூட முன்னாடி நாங்க வாங்கல. ஏன் அப்படின்னா அப்ப வந்து சொந்தக்காரங்க இருந்தாங்க, தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஃப்ரெண்ட் இருந்தாங்க, எல்லாருமே கூட இருந்தாங்க. அப்படிங்கும் போது நம்மள பாத்துக்கிறதுக்கு யாராவது அதாவது என்னை பாத்துக்கிறதுக்கு யாராவது கூட இருப்பாங்க, இவங்க போய் எதுவும் தேவைடா வாங்கிட்டு வரலாம். ஆனா இந்த குழந்தைக்கு அப்படி கிடையாது. நாங்க மட்டும்தான், இவரு தான் என்னையும் பாத்துக்கணும், பிறக்கிற குழந்தையும் பாத்துக்கணும், பாப்பாவையும் பாத்துக்கணும். பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. ஆமா, அப்படிங்கும் போது அப்ப இங்க வந்து தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. அதாவது இந்த வீட்டுக்கு வந்து இப்ப 4 மாசம் தான் ஆகுது. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ இல்ல நம்மள பாத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்ல. அப்படிங்கறதுனால நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம். முன்னாடியே வந்து என்னென்ன வேணும், எதை ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. 6 வருஷம். அதனால வந்து பாப்பாக்கு பிறந்த உடனே Dress எல்லாம் கேட்டு இருந்தாங்க. பிறந்த உடனே வந்து புது Dress அப்படியே போடாம துவச்சிட்டு போடுறது நல்லது. பாப்பாக்கு வந்து நாங்க அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதனால இப்ப நம்ம அந்த மாதிரி போய் அலையவும் முடியாது. எந்த நேரத்துல எப்ப குழந்தை பிறக்குது, இங்க என்னென்ன கேட்பாங்க எதுவுமே தெரியல. அதனால வந்து இப்போதைக்கு ஒரு 4 Dress மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து இந்த Dress எடுத்துட்டு வந்ததுல வந்து எப்ப குழந்தை பிறக்கும், முகம் எப்படி இருக்கும், இந்த Dress பத்துமா பத்தாதாங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிற நிலைமையில ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த Dress நான் காமிக்கிறேன். 1, 2, 3, 4 Dress காமிக்கிறேன். நாங்க வந்து ஒரு Dress வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். குழந்தை பிறந்தோடனே எந்த Dress போடணும் அப்படிங்கறது மிம்மியா ஒண்ணு சூஸ் பண்ணி வச்சிருக்கா. நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் நானும் பாப்பாவும் ஒரு Dress, ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சது ஒரு Dress, அவங்க அப்பா ஒரு Dress சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தம் 2 Dress வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். எப்படி இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் எது விருப்பப்படுறோமோ அதான் கண்டிப்பா போடுவாங்க. நீங்க சொல்றது ஒத்து வந்துச்சுன்னா அதை போடுவோம். இல்ல ரெண்டு பேரும் சொல்றது இல்லாம நீங்க வேற சொல்லிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை உங்கள்ட்ட காமிப்போம்ல, அப்ப நீங்க சொன்ன Dress நாங்க போட்டு காமிப்போம். இது வந்து இந்த Dress வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் அண்ட் கிரீன். இதுல வந்து பட்டன் வச்சிருக்கு. எதுக்காக இந்த Dress குழந்தை பிறந்தோடனே போடும் போது நரசு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு விடும் போது கை காலை தூக்கி போட்டு விடுறது கஷ்டமா இருக்குமே. ஒரே ஒரு பட்டன் வச்ச Dress, அவ்வளவு வெயிட்டாது. குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த மாதிரி Dressனா தலை வந்து உள்ள போறதுக்கு, ஒருவேளை குழந்தை ரொம்ப குண்டா கொழு கொழுன்னு பிறந்துச்சுன்னா தலைய உள்ள வச்சு போடும் போது பாப்பா தம்பியா இருந்தா வலிக்கும்ல. அதனால கஷ்டப்படாம Dress போட்டு விடுறதுக்காக ஒரு பட்டன் வச்ச Dress ஒண்ணு. பட்டன் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனாலதான் ஒரே ஒரு பட்டன் வச்ச Dress. செகண்ட் வந்து இந்த ஒயிட் கலர், இது வந்து ரெண்டாவது ப்ளூ. இது வந்து நாட்டு வச்ச Dress, இது நம்பர் 2. ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டன் வச்ச Dress ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது Dress. அதுக்கப்புறம் இந்த Dress 3, இதுவும் நாட்டு வச்ச Dress தான், இது நம்பர் 3. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, இது 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் 4 Dress. 4 Dress, இந்த 4 Dressல ஏதாவது ஒரு Dress உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க. எந்த Dress அதிகம் நீங்க நம்பர் வருதோ அந்த Dress ஃபர்ஸ்ட் வீடியோல காமிப்போம், அந்த Dress தான் போட்டு காமிப்போம். அதுக்கப்புறம் துண்டு, இன்னும் டைபர், காட்டன் பியூர் காட்டன் துண்டு. இதுலதான் குழந்தை பிறந்து வெளியே குழந்தை அவங்க அப்பாட்ட காமிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த மெது மெதுன்ற துண்டுலதான் நல்லா குழந்தைய சுத்தி கொண்டு வந்து காமிப்பாங்க. அதனால ஒயிட் கலர்ல குழந்தை இது என்ன மாதிரி கருப்பா பிறந்துருச்சுன்னா இந்த வெள்ளை கலர் துண்டுல போடும் போது குழந்தை நல்லா டார்க்கா தெரியல, அதுக்காக வெள்ளை கலர் துண்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஆமா லைஃப்லயே முதல் முறையாக 4 நைட்டி, அதாவது 5 நைட்டி, 1 நைட்டி யூஸ் பண்ணியாச்சு. 5 நைட்டி ஒரே டைம்ல அட் அ டைம்ல வாங்கினதுன்னா அது இப்பதான். 5 நைட்டி எடுத்திருக்கோம், 5ல 1 யூஸ் பண்ணியாச்சு.
இது இந்த நாள் நைட்டு எனக்கு. இதுல எந்த ட்ரெஸ் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறதுலாம் வேணாது, நான் ஏதோ ஒண்ணு அப்பவே இந்த எனக்கு அஞ்சு நைட்டி. அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் குழந்தைக்கு டைபர் மட்டும், டைபர் அப்புறம் மாஸ்க், முக்கியமானது மாஸ்க் வேணும்ல, மாஸ்க் இது மட்டும் வாங்கணும் கண்டிப்பா. இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எது பிடிச்சிருக்குன்னு. தக்காளி சாதம் செய்யற வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், எல்லாரும் நிறை குறை இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒருத்தருமே சொல்லல, போன் பண்ணி சொல்றீங்க என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி, என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சொல்றீங்க, ஆனா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பாப்பீங்க என்ன, அதாவது எல்லாருமே இப்போதைக்கு பாத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வீடியோ. அதுல வந்து பாதி பேத்துக்கு எங்களோட லைஃப் எல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்களும் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் இப்படி கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய்.